உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழர்களின் பாரம்பரியமான இசை கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. பாரம்பரியமான இசையினை தங்கள் வாழ்வின் மிகப்பெரும் அங்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட இசையும் கலாச்சாரமும் படிப்படியாக மறைவு பெறுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. பாரம்பரிய இசை மற்றும் கலைகளை ஊக்குவிக்க வேண்டிய மீள வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அனைவருக்கும் உள்ளது என்பது ஒருபுறம் இருக்க, இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் அனைவரும் ஓர் அமைப்பாக ஒன்றிணைய வேண்டும். தமிழர்களின் இசை மற்றும் கலை பாரம்பரியம் தாளாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரியில் முடியும் வகையில் வாழ்க்கை நெடுகிலுமான இணைப்பு கொண்டது. பிள்ளை பிறந்த வளர்கையில் தாளாட்டு பாடல், பாலர் பாடல்கள், குமாரி பூப்படிதல் பாடல்கள், கோவில் திருவிழாக்களுக்கு பிரத்யேக இசை மற்றும் கலைகள், குலவைகள் கொண்டாட்ட பாடல்கள், விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் விதைப்பிற்கு பாடல், வயல் நிலங்களுக்கான பயணங்களுக்கு பாடல், அறுப்புக்கு பாடல், விற்பனைக்கு பாடல், பொங்கலுக்கு பாடல், ஆடு மாடு மேய்ப்பென்றால் பாடல்களும் நடனங்களும், காடுகரம்பை வேலை என்றால் களைப்பட்டிருக்க பாடல்கள், கோலாட்டம், கும்மி ஆட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம் என கலைகளுக்கு குறைவற்ற பாரம்பரியம் தமிழர்களது வாழ்வியல். எப்படிப்பட்ட பாடல்கள் நவீனப்படுத்தப்பட்ட கலைகளுள் அழிந்து போயுள்ளமை கவலைக்கிடமானது. இந்த பின்னணியில் வற்றாப்பளை கலையியல் திரைப்பட பன்னாட்டு கூடத்தின் ஏற்பாட்டில் தமிழ் பாரம்பரிய இசை மற்றும் கலைகளை ஒருங்கிணைக்கும் நிகழ்வொன்று கடந்த 15 தேதி இடம்பெற்றது. அழிந்து வரும் கலை கலாச்சாரங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் மேலொருங்கிணைக்கும் வகையிலுமான ஒரு நிகழ்வு சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக உள்ள பழைய கச்சேரி வளாகம் அகங்கனலி கலைக்கூடம் என பெயரிடப்பட்டு இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. வடக்கின் சுயாதீனமான கலைக்கூறுகளை இனங்காணுதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் என்பது இந்த நிகழ்வின் முக்கிய கூறாக காணப்பட்டிருந்தது. அதன்படி அகங்கனலி கலைக்கூடம் எனும் பெயரில் யாழ்ப்பாணம் பழைய கச்சேரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வானது வடமாகாண ஆளுநர் கலாநிதி ஜீவன் தியாகராஜாவின் பங்கேற்புடன் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் வில்லுப்பாட்டு, பரதம் மற்றும் கூத்து உள்ளிட்ட நிகழ்வுகள் மேடையேற்றப்பட்டிருந்த அதேவேளை பாரம்பரிய உணவுப் பொருட்களுக்கான விற்பனை கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. பழமையான முறைகளை பிரதிபலிக்கும் விடயங்கள் ஓரளவு இந்த நிகழ்வில் பின்பற்றப்பட்டிருந்தமைக்கு எடுத்துக்காட்டாக புட்பாய்கள் விரிக்கப்பட்டு பார்வையாளர்கள் நிலத்தில் அமர்த்தப்பட்டு நிகழ்வினை கண்டுகளிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவையெல்லாவற்றுக்கு மேலாக வடக்கின் தொன்மக்குரல் என்ற தொனிப்பொருளில் கலைநயம் மிக்க படைப்புகளையும் படைப்பாளர்களையும் தேர்வு செய்வதற்கான போட்டி நிகழ்ச்சி ஒன்று இதன் போது அறிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த படைப்புகள் குறும்படமாகவோ பாடலாகவோ ப்ரமோஷனல் வீடியோவாகவோ இருக்கலாம் எனவும் படைப்புகள் April 27 மாலை 7 முன்னர் சமர்ப்பிக்கப்படும் நிலையில் இறுதிப்படுத்தப்படும் அனைத்து படைப்புகளும் April 29 திரையிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவு செய்யப்படும் படைப்புகளில் முதல் 3 பிடிக்கும் படைப்புகளுக்கு முறையே 50,000, 30,000, 20,000 என பணப்பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. எப்படியாயினும் இந்த முயற்சி பாரம்பரிய கலை மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் எனும் சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு வரவேற்கப்பட வேண்டியதே. Come on, 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 come on